செருப்பு எங்கம்மா? செருப்பு எங்கேன்னு கேக்குறேன்ல. எதுக்கு? எதுக்கோ செருப்ப கூட. ஓ செருப்ப கேக்குறியா? ஏன் செருப்ப கேக்குறியா? ஏதோ ஒண்ணு கூட இங்க காணபடி. அவசரத்துக்கு கிடைக்காது, தொடப்ப எங்க. வேணே செருப்பு கேக்குறாங்க பார், எட்டுன்னு போய் கூடு. ஐயோ என்னமா இது, இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு? காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் மாட்டிக்கிச்சு. ஐயே அதான் செத்து போச்சு, அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? தம்பி இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருங்கள. ஐயோ சட்னி ஆக்கி விட்டா. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசல்ல இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு கொடுத்தாங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்யா என்ன அது? பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா என்னடி விபூதி, நல்லா தான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருவாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு, போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ நல்லா தேடி பாருங்க. என்னப்பா திருவாணிய திருப்பி குடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா, முத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா குடுத்துறோம், திருகாணிய குடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க, அவருதான் உலகாருங்க. நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பாத்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா இங்கதான் வச்ச. உதவி பாருங்கல்ல. என்ன ஜன்னல் மூட்டிங்க, திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லனா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு, சேருதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருவாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ செவத்த மேல வச்சிருந்தேன் என் திருகாணிய காணமே. எப்படி சேரும் கண்ணு? மாணிக்கம் திருவாணிய குடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன், குடுத்துரு என் தங்க பையா. அம்மா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய, நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்ப? அதானே நாயனா, பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு, வந்துகிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா வந்துருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும் கட்டிக்கிற முறை. ஆமா இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ அதானா. வேணே பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா?
அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே இவங்கள வணக்கம் பழனிச்சாமண்ணா. நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிடும்னா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. தூக்கி விடுப்பா. நீ இறங்கப்பா, உனக்கு எதுக்கு சிரமா? பாப்பா பாத்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே, முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட், அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தின் போது ஜிலேபிய போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவீச்சை காட்ட வேண்டாமா? காட்டுவோம் காட்டுவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க? அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளிய ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, பாத்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா நைனா என்ன பண்ணினுக்குற? முந்திரி பருப்பு வறுக்க போறேனா? கண்ணு செவை செவன்னு பொன் முருளா வறுக்கணும், கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுக்கு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். எங்கயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்ப தீச்சிட்டியடா, இதனால கல்யாணமே நின்னு போடும. எங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரும் இல்ல. யாரும் இல்லன்னு யார் சொல்றது? எங்க வீடா தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். போதும் போதும் ஆயிடுச்சுங்க, நான் சின்ன வயசுல வந்தது. அப்ப என்ன உங்களுக்கு ஒரு 1-1.5 வயசு இருக்கான், முட்டி போட்டுன்னு ஒண்ணு போடாம சுத்திருப்பீங்க. இப்ப என்ன வயசு இருக்குங்க? வயசு நாங்க பெரிய வயசு, எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். நீங்க என்ன பள்ளிக்கூடம் போலீங்களா? நான் படிப்பை விட்டு 1 வருஷம் ஆச்சு. இது தெரிஞ்சுட்டாங்க நான் எப்போ விட்டேன்? படிச்சு மட்டும் நம்ம என்ன தங்க பண்ண? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க, அப்புறம் எங்க பாட்டி சொன்ன பிறகுதான் தெரியும் முறைன்னு அப்படியே ஆடிட்டேங்க நானு. இப்ப எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க, பாட்டி செத்து போச்சுங்களே அதுக்கு நாளைக்கு கருமாதி, அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா சாவுக்கு வரணும்னாலும் கருமாதிக்கு கண்டிப்பா வரணும். சரி வாப்பா கண்ணு, நீ மாணிக்கம் அவன் தானே, சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, கருமத்துக்காவது போய் மனசு ஆற எழுதிட்டு வர. செத்தது வேற யாரும் இல்ல, எனக்கு தங்கச்சி வரதான், இரு துணிய மாத்திக்கிட்டு வர. நீ துணிய மாத்தனா மாத்தாட்டின்னா தங்கச்சி மறியா? தங்கச்சிய போயிடுச்சு, அக்கா இருக்குது, அந்த காலத்து அரிசி. அடடே வாங்க தம்பி, ஏன் வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. நல்ல வேலை நீங்களாவது உள்ள வாங்க கூப்பிட்டீங்களே. வாங்க தம்பி. என்ன தம்பி? கேசரி போடுங்க. அடடே ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அம்மாடி தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு கொடுமா? ஐயே ரெண்டு கண்ட நேரத்துல எல்லாம் வாணாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம், சோறே போட்டுருங்க.
வீட்டுல யாரு? யாரது? அடடே அண்ணனா, வாங்கண்ணே. அப்பாடா, வீட்டை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு தங்கச்சி. அப்போ வந்தது அப்ப என்ன, உனக்கு 1.5 வயசு இருக்குமா?